गुड मॉर्निंग बॉय सेकंड टर्म क्लास चैप्टर 1 எண்கள் அதுல எண்களின் வகுபடும் தன்மைக்கான விதிகள் பார்க்க போறோம் உங்க புக்ல பக்கம் 7 எடுத்துக்கோங்க அதுல இரண்டால் வகுபடும் தன்மை மூன்றால் வகுபடும் தன்மை ஐந்தால் வகுபடும் தன்மை இது மூணும் ரொம்ப அடிப்படை சரியா இது நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்லயே பார்த்தோம் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த எண்களை பத்தி பார்க்கலாம் முதல்ல இரண்டால் வகுபடும் தன்மை ஒரு எண் வந்து இரட்டை எண்ணாக இருந்தால் அது கண்டிப்பாக இரண்டால் வகுபடும் அப்ப கொடுக்கப்பட்ட எண் வந்து இரட்டை எண்ணா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்ப அப்படினு சொன்னா அந்த எண்ணோட ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம்னா கடைசி நம்பர் கடைசி நம்பர் வந்து 0 2 4 6 8 இந்த ஐந்து எண்கள்ல ஏதேனும் ஒரு எண்ணால் முடிந்திருந்தா அது ஒரு இரட்டை எண் அனைத்து இரட்டை எண்களும் இரண்டால் வகுபடும் அப்ப வந்து இரண்டால் வகுபடுமா இல்லையான்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும் கடைசி நம்பரை பார்க்கணும் கடைசி நம்பர் இந்த ஐந்து எண்கள்ல ஏதேனும் ஒரு எண்ணாக இருந்தால் அது இரண்டால் வகுபடும் இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இப்ப 128 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 128 வந்து கடைசி எண் 8ல முடிஞ்சிருக்கு அப்ப இது ஒரு இரட்டை எண் அப்ப இது இரண்டால் வகுபடும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி இப்ப 79 எடுத்துட்டீங்கன்னா இது வந்து 9ல முடிஞ்சிருக்கு சோ இது ஒரு ஒற்றை எண் ஒற்றை எண் வந்து இரண்டால் வகுபடாது ஒன்றாம் இலக்கம் அப்படின்னு நினைச்சா இது ஒன்றாம் இலக்கம் இது பத்தாம் இலக்கம் இது நூறாம் இலக்கம் 1, 10, 100 சொல்லுவோம் இல்லையா அதுல ஒன்றாம் இலக்கம் அப்படிங்கிறது கடைசியாக வரக்கூடிய நம்பரை குறிக்கிறது இரண்டால் வகுப்படும் தன்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது மூன்றால் வகுப்படும் தன்மை மூன்றால் வகுப்படும் தன்மைனா குட் மார்னிங் பா விஜய் கிளாஸ் கவனிங்க மூன்றால் வகுப்படும் தன்மைனா கொடுக்கப்பட்ட எண் நீ வந்து மூன்றாம் வாய்ப்பாடு படிக்கிற அப்படின்னா 12 முனை 36 அது வரையும் படிச்சிருப்பீங்க இல்ல 15 முனை 45 16 முனை 48 வரையும் படிச்சிருப்பீங்க இதை விட பெரிய நம்பர் கொடுத்து அது மூன்றால் வகுப்படுமா இல்லையான்னு உன்னை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்ப கொடுக்கப்பட்ட எண் மூன்றால் வகுப்படும் வகுப்படுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு நம்ம வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கு ஒரு எளிய முறை இருக்கு இப்ப 96 ஒரு நம்பர் இருக்குப்பா இந்த 96 ஆனது இரண்டா மூன்றால் வகுப்படுமா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம் என்ன பண்ணிக்கிறோம்னா 9ஐயும் 6ஐயும் கூட்டிக்கோங்க கூட்டினீங்கன்னா 15ங்கிற நம்பர் கிடைக்குமா 15 அப்படிங்கிறது மூன்றாவது வாய்ப்பாடாக வகுப்படும் சோ 96 மூன்றால் வகுப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க 156 ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 156 வந்து அது வரைக்கும் ஒன்னால வாய்ப்பாடு சொல்ல முடியாது அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 156 1 கூட்டல் 5 சாரி 15 கொடுத்துருக்காங்களா சரி ரைட்டா 156 உன்னை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் 1 கூட்டல் 5 கூட்டல் 6 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6 6ஓட 6 கூட்டினா 12 12 அப்படிங்கிற நம்பர் 3ஆல் வகுபடும் அப்ப 156 3ஆல் வகுபடும் அப்ப இதே இந்த விதி 3ஆல் வகுபடும் தன்மைக்கு என்ன விதியோ அதே தான் 9ஆல் வகுபடும் தன்மைக்கும் வரும் சோ ரெண்டுக்கும் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்துறேன் ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுபடும் எனில் அந்த எண் 9ஆல் வகுபடும் அப்ப ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அது 9ஆல வகுப்படுமா இல்லையான்னு நீ கண்டுபிடிக்கணும் இப்ப இது ஒரு பெரிய நம்பர் 9567 இவ்வளவு பெரிய நம்பர் வந்து 9ஆல வகுப்படுமா அல்லது 3ஆல வகுப்படுமான்னு கேக்குறாங்க வச்சுக்கோயே அப்ப நம்ம இவ்வளவு பெரிய வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது சோ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த நம்பரை ஃபுல்லா கூட்டிப்பாரு 9 கூட்டல் 5 கூட்டல் 6 கூட்டல் 7 இங்க கூட்டுவோமா 9ஐயும் 5ஐயும் கூட்டினா 14 14ம் 6ம் 20 20ஓட 7 கூட்டினீங்கன்னா 27 27ங்கிறது 9ஆல் வகுப்படுமா 9 முனை 27 அப்ப இந்த கூட்டி வரக்கூடிய நம்பர் 9ஆல் வகுபட்டுச்சுன்னா அவங்க கொடுத்திருக்க இந்த பெரிய நம்பர் 9567 9ஆம் வாய்ப்பாடல வகுப்படும் சொல்லிடலாம் சோ இது 3க்கும் 9க்கும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா இப்ப 3ஆல வகுப்படுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி இல்ல 9ஆல வகுப்படுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் இலக்கங்களை கூட்டி பார்க்கணும் கூட்டி பார்க்கும்போது வரக்கூடிய எண் 3ஆல் வகுப்பட்டுச்சு 3ஆம் வாய்ப்பாடல வந்துச்சுன்னா அது 3ஆல வகுப்படும் 9ஆல வகுப்பட்டுச்சுன்னா 9ஆம் வாய்ப்பாட்டுல வகுப்படும் சார் ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அடுத்தது 5ஆல் வகுப்படும் தன்மை 5ஆம் வாய்ப்பாடுல பாத்தீங்கன்னா 1 5 5 2 10 3 5 15 4 5 20 அப்ப கடைசி இலக்கத்தை பாத்தீங்கன்னா 0 5 0 5 இந்த எண் மட்டும்தான் மாறி மாறி வரும் அப்ப ஒரு நம்பர் வந்து உனக்கு கொடுத்துட்டு இது 5ஆல் வகுப்படுமா இல்லையான்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் கடைசி இலக்கம் 5லயோ அல்லது 0லயோ முடிச்சிருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்ப 5225 இது ஒரு பெரிய நம்பர் இந்த பெரிய நம்பர் 5ஆல் வகுப்படுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் கடைசி நம்பரை பாக்குறோம் அது 5ல முடிஞ்சிருக்கு அப்ப இந்த எண் கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும் அதே மாதிரி 0ல முடிஞ்சிருந்தாலும் அந்த எண் 5ஆல் வகுப்படும் 5ஆல் வகுப்பட வேணும் அப்படின்னு சொன்னா அது 0 அல்லது 5 இந்த இரண்டு எண்களில் எதுல எந்த எண்ணில் முடிஞ்சிருந்தாலுமே அது 5ஆல்
வகுபடும். சோ ரெண்டால வகுபடும்னா அது வந்து இரட்டை எண்ணா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறோம். மூன்றால் வகுபடும்னா இலக்கங்களின் கூடுதல் மூன்றால் வகுபடுதான்னு பார்த்தோம். ஐந்தால் வகுபடணும் அப்படின்னு சொன்னா கடைசி நம்பரானது பூஜ்ஜியமாகவோ அல்லது ஐந்தாகவோ இருக்குதான்னு பாத்துக்கணும். சரியா, இது புரிஞ்சிருச்சு உனக்கு? புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நாலால் வகுபடும் தன்மை. தம்பி, இந்த ஹெட்டிங் வந்து நீங்க போட்டு நோட்ல எழுதி வச்சுக்கணும்ப்பா. மூன்றால் வகுபடும் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்ல. இந்த ஒரு வயலட் கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா கடைசி லைன், அதை மட்டும் நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஐந்தால் வகுப்படும் தன்மை அப்படின்னு சொல்லும் போது இந்த ஓர் எண்ணின் ஒன்றாம் இலக்கத்தில் பூஜ்ஜியம் அல்லது ஐந்து என்று இருந்தால் அந்த எண் ஐந்தால் வகுப்படும். இந்த தலைப்பு எழுதிட்டு அதுக்கு கீழே இதை எழுதிக்கோங்க. மிஸ் வந்து வீக்லி டெஸ்ட் வைக்கிறேன் இல்லையா, வார தேர்வு, அதுல இதுல இருந்தெல்லாம் கேள்வி கேட்டேன். சோ வார தேர்வுக்கு டெஸ்ட்ன்னு வார தேர்வு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுனா நீங்க என்ன பண்ணணும், உங்க புக்ல மிஸ் சொல்லி தரும் போது எதெல்லாம் முக்கியம் சொல்லி சொன்னேனோ அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். அதையும் படிக்கணும். புக்குக்கு பின்னாடி இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து அஞ்சுதான் இருக்கும், அதை மட்டும் பார்க்க கூடாது. உள்ள இருந்து மிஸ் எங்க வேணாலும் கேள்வி கேட்பேன். அதனால நடத்தும் போதே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும்போது பென்சில கையில வச்சுட்டு என்னென்ன அதெல்லாம் அப்படியே குறிச்சுட்டே வந்தீங்க, அதெல்லாம் வந்து நீ ஈஸியா பத்துக்கு பத்து வாங்கலாம். சரியா? சரி, அடுத்து நாலால் வகுப்படும் தன்மை. நாலால் வகுப்படும் தன்மை அப்படின்னா ஒரு கொடுக்கப்பட்ட நம்பர்ல கடைசி ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். கடைசி ரெண்டு நம்பர் நாலால வகுப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த மொத்த நம்பருமே என்ன பண்ணிரும், நாலால் வகுப்படும். ஒரு எண்ணின் கடைசி இரண்டு இலக்கங்கள் நாலால் வகுப்படும் எனில் அந்த எண் நாலால் வகுப்படும். குறிப்பாக கடைசி இரு இலக்கங்கள் பூஜ்ஜியங்களாக இருந்தாலும் அந்த எண் நாலால் வகுப்படும். உனக்கு உதாரணத்துக்கு இதுல கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கடைசி நம்பரை பாருங்க, ஜீரோ ஜீரோ, அப்ப இந்த எண் கண்டிப்பா நாலால் வகுப்படும். இதுல பாத்தீங்கன்னா ஜீரோ ஆறு, அப்ப ஆறுங்கிற நம்பர் நாலால வகுப்படாது. அப்ப 2006 நாலால் வகுப்படாது. இதே நம்பர் கடைசியில 25 பதிலா 24 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 24 எடுத்துக்கிறோம். அது 24 பாத்தீங்கன்னா 6 நாளா 24 வரும். அப்ப கொடுக்கப்பட்ட இந்த 2024 நாலால் வகுப்படும். சோ ஒரு எண்ணானது நாலால் வகுப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி இரண்டு நம்பரை பாருங்க. கடைசி ரெண்டு நம்பரும் நாலா வாய்ப்பாடால வகுப்பட்டுச்சுன்னா அந்த மொத்த எண் அங்க கொடுத்துருக்க அவ்வளவு பெரிய நம்பரும் நாலால எளிமையா வகுப்பட்டுரும். அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அந்த கணக்க பாரு, ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க 71628. சோ இவ்வளவு பெரிய நம்பரை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நாலால் வகுப்படுமானா உடனே நாலால போட்டு வகுத்து பாக்கணும்னு அவசியம் கிடையாது. கடைசி இரண்டு நம்பரை பாருங்க, 28. 28ங்கிறது நாலால வகுப்படும்லப்பா, 7 நாளா 28. அப்ப இந்த 71628 நம்பரும் எதால வகுப்படும் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நாலா வாய்ப்பாடெல்லாம் வகுப்படும். அதே மாதிரி 92 பாத்தீங்கன்னா 23 நாளா 92, 2 நாங்க 8 மிச்சம் 1 3 நாங்க 12. அப்ப இதுவும் 92 மட்டும் எடுத்து பாக்குறேன், நாலால வகுப்பட்டுருச்சு. அப்ப 492 நான்கால் வகுப்படும். கடைசி இரண்டு இலக்கங்களை பாத்துட்டீங்கனாலே நீ என்ன பண்ணிடலாம், வகுத்து பார்க்கணும்னு அவசியம் இல்ல, கண்டிப்பா நாலால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிடலாம். இதுவும் ஏன்னா நான் சொன்னதேதான் இங்க சொல்லியிருக்காங்க, 28 மற்றும் 92 கடைசி ரெண்டு நம்பர் எடுத்துக்கோ, அது நாலால வகுப்படும். அதனால இந்த மொத்த நம்பரும் நாலால வகுப்படும். மூணாவது எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னா கடைசி இரண்டு இலக்கங்கள் பூஜ்ஜியமா இருக்கிறதுனால இந்த எண் நான்கால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஆறால் வகுப்படும் தன்மை, இது ஒரு முக்கியமானதுப்பா. ஆறால் வகுப்படும் தன்மை அப்படிங்கிறது என்ன, ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த நம்பர் வந்து ரெண்டாலையும் வகுப்படணும் மூணாலையும் வகுப்படணும். அப்படி வகுப்பட்டுச்சுன்னா அது ஆறால் கண்டிப்பாக வகுப்படும். அப்ப ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம், அது ரெண்டாம் வாய்ப்பாடாலையும் வகுப்படணும் மூணாம் வாய்ப்பு ரெண்டுமே மற்ற டைம்ல நடக்கணும். இப்ப 138 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கடைசி நம்பரை பாக்குறீங்க, அது வந்து 8ல முடிஞ்சிருக்கு. அப்ப 8ல முடிஞ்சதுன்னா அது ஒரு இரட்டை எண் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிற. அப்ப இந்த நம்பர் கண்டிப்பா 2ஆல் வகுப்படும். சரி, 3ஆல வகுப்படுமான்னு செக் பண்ணி பாக்குறோம். இந்த குல கூட்டிப்பாரு, 1ஓட 3 கூட்டிங்கன்னா 4, 4ஓட 8 கூட்டிங்கன்னா 12. 12ங்கிற நம்பர் 3ஆல வகுப்படும். ஏன்னா முன்னாங்க 12 சொல்லுவோமா, அப்ப 138 அப்படிங்கிற நம்பர் 2ஆலையும் வகுப்படுது 3ஆலையும் வகுப்படுது. அப்ப 2ஆலையும் 3ஆலும் ஒரு எண் வகுப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக 6ஆம் வாய்ப்பாடால வகுப்படும், 6ங்கிற நம்பரால வகுப்படும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு பெரிய நம்பர் உனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த 65784 இந்த எண்ணானது 6ஆல் வகுப்படுவான்னு கேக்குறாங்க. அதுக்கு நாம முதல்ல இது 2ஆலும் 3ஆலும் வகுப்படுதா இல்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்குறோம். இதுல அதுக்கு முதல்ல கடைசி நம்பரை பாருங்க, 4. இப்ப 4னு வந்திருக்கிறதுனால இது ஒரு இரட்டை எண், இரட்டை எண்கள் அனைத்துமே 2ஆல் வகுப்படும். சரி மிஸ், அப்ப இது 3ஆல வகுப்படுதான்னு எப்படி செக் பண்றது? குட்டி பாப்பாமா, 6ஓட 5 கூட்டினா எவ்வளவு,
இதெல்லாம் போட்டு காமிக்கிறேன். 25, 65, 97, 95, 2,56,795. இந்த நம்பர் வந்து 11 வகுப்படுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நீ என்ன பண்ணிக்கணும்பா தம்பி, நல்லா கவனிச்சுக்க. இந்த நம்பர் வந்து 6 நம்பர் இருக்காப்பா. ஒரு நம்பர் இப்ப 2 எடுத்துட்டீங்கன்னா அடுத்த நம்பரை விட்டுரு. 2க்கு அடுத்த நம்பர் 5, அதை விட்டுட்டு ஒரு நம்பர் விட்டு விட்டு எடுத்துக்கோ. 6 அப்புறம் நம்ம என்ன பண்றோம், 9, சரியா? இப்ப வந்து இதை மட்டும் எடுத்துக்கோங்க. எதுக்கெல்லாம் நீ அம்புக்குறி போட்டிருக்கீங்க அதை மட்டும் எடுத்துக்க. 2 கூட்டல் 6 கூட்டல் 9. அடுத்து நம்ம விட்டுருக்கோம் பாத்தியா, இந்த 5 விட்டுட்டோம், 7 விட்டுட்டோம், இந்த திரும்ப 5 விட்டுட்டோம். அதை தனியா எடுத்து எழுதிக்கோங்க. 5 கூட்டல் 7 கூட்டல் 5. இப்ப எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 9 6 கூட்டினா 15, 15 2 கூட்டினீங்கன்னா 17, 5 5 10, 10ல் வந்து 10 7 கூட்டினீங்கன்னா 17. சோ 17, இந்த ரெண்டு விடையும் கிடைச்சிருக்கலப்பா உனக்கு. இந்த ரெண்டு விடையும் கழிச்சு பாருங்க. 17 இல்ல 17 போச்சுன்னா 0. அப்ப 0 வந்ததுன்னா இந்த கொடுக்கப்பட்ட எண்ணானது 11 வகுப்படும். 11 வராம 11 மடங்குகள் வந்தாலும் என்ன பண்ணுவோம், அந்த நம்பர் வந்து 11 வகுப்படும். இப்ப எனக்கு கழிக்கும் போது விடை வந்து 0 வந்துருக்கு. சில கணக்கு சொல்ல 11 வருது மிஸ், இல்ல 22 வருது, 33 வருது, இதெல்லாம் 11 மடங்கு. அப்ப இப்படி வந்தாலும் கொடுக்கப்பட்ட எண்ணானது 11 வகுப்படும். என்ன பண்ணிருக்கோம், நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த நம்பரை விட்டுறணும். ஒரு நம்பர் விட்டு விட்டு எடுத்துக்கோங்க, அதை தனியா கூட்டி வச்சுக்கோ. நீ விடுபட்ட நம்பர் எல்லாம் தனியா எடுத்து அதையும் கூட்டி வச்சுக்கோங்க. ரெண்டு விடையும் பாரு. ரெண்டு விடையும் நம்ம என்ன பண்றோம்னா கழிச்சு பார்க்கலாம். கழிச்சு வரக்கூடிய விடை 0 இருந்தாலோ அல்லது 11 மடங்குகளாக இருந்தாலோ கொடுக்கப்பட்ட எண்ணானது 11 வகுப்படும். சரியா? அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. என்ன பண்ணிருக்கோம், 2 5 9, அது தனியா கூட்டிருக்காங்க. சரி, 2 6 9, அப்புறம் 5 7 5 கூட்டிட்டு 17 இருந்து 17 கழிச்ச 0 வந்திருக்கு. அப்ப கொடுக்கப்பட்ட எண்ணானது 11 வகுப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே மாதிரி இப்ப நானா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. 600 400 600 437 வச்சுக்கோ. இந்த எண் வந்து எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒண்ணு 8 கூட வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு 11 வகுப்படுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 6 எடுத்துக்கிறேன், அடுத்து 3 எடுத்துக்கிறேன், அடுத்து 8 எடுத்துக்கிறேன். 6 கூட்டல் 3 கூட்டல் 8. இப்ப விடுபட்ட நம்பர் எது, 4 7. இத கூட்டுவோமா, 6 3 9 9 8 17, 7 4 11. சோ 17 இருந்து 11 கழிக்கிறேன், விடை வந்து எனக்கு 6 கிடைச்சிருக்கு. 6ங்கிறது 11 மடங்கு கிடையாது, சரியா? அப்ப இந்த எண்ணானது 11 வகுப்படாது. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு, ஒரு நம்பர் விட்டு விட்டு எடுத்துக்கணும், எடுத்து கூட்டி வச்சுக்கணும், அப்புறம் விடுபட்ட நம்பரை கூட்டி வச்சுக்கணும். இதுல வந்து பெரிய நம்பர் எங்க இருக்கும், இங்க 17 வந்து இங்க 11 வந்தாலும் பரவாயில்ல, பெரிய நம்பர்ல இருந்து சிறிய நம்பரை கழிச்சுப்பாரு. விடை 0 11 22 33 இந்த மாதிரி 11 மடங்குகளாகவோ 0 வந்தால் அந்த குறிப்பிட்ட எண் 11 வகுப்படும். இல்ல எனக்கு 6 வந்திருக்கு, இந்த நம்பர் எதுவுமே வரல, அப்ப இது வந்து என்ன பண்ணாது, 11 வகுப்படாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்துருங்க. ஆசிரியர் மாணவர்களிடம் சில எண்களை கொடுத்து அவை வகுப்படும் தன்மை விதிகள் மூலம் 2 3 4 5 6 8 9 10 மற்றும் 11 ஆகிய எண்களால் வகுப்படுமா என கேட்கலாம். வகுப்படும் எனில் அவர்கள் ஆம் என எழுத வேண்டும், இல்லை எனில் இல்லை என எழுத வேண்டும். முதல் கணக்கு உங்களுக்காக செய்யப்பட்டுள்ளது. 68 எடுத்துக்கிறாங்க. முதல்ல என்ன பண்றாங்க, இது 2 வகுப்படுமான்னு கேக்குறாங்க. மிஸ் வந்து சில எண்கள் கொடுத்து மாணவர்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கறாங்க. இப்ப இது ஃபர்ஸ்ட் கணக்கு அவங்களே அவனுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க மாடலுக்கு. 68 68 வந்து கடைசி நம்பர் வந்து 8 முடிஞ்சிருக்கு. சோ 8 முடிஞ்சிருந்ததுனால இது வந்து என்ன பண்ணுவோம், 2 வகுப்படும். இது ஒரு இரட்டை எண், இரட்டை எண்கள் அனைத்தும் 2 வகுப்படும். அப்ப ஆறுன்னு சொல்லிடுறோம். சரி, அடுத்து பாப்போம், 3 வகுப்படுமா. 6 8 கூட்டி பாக்குறேன், 8 6 14 14 மூணாம் வாய்ப்பாட்டுல வராது, அப்ப இல்லைன்னு சொல்லிடுறேன். கடைசி 2 நம்பர் பாக்குறோம், 4 வகுப்படுமா. 1 4 4 மிச்ச 2 7 4 28 17 4 28 வகுபடும், ஆம் சொல்லிடுறோம். கடைசி நம்பர் 5 இருக்கான்னு பாக்குறோம், 5 இல்ல, அப்ப இது 5 வகுப்படாது, இல்லை. 6 வகுப்படணும்னா 2 ஆம் வரணும், 3 ஆம் வரணும், 2 ஆம், 2 வகுப்பட்டு 3 வகுப்பட்டாதான் 6 வகுப்படும். இங்க 2 வகுப்படுது, 3 வகுப்படல, அப்ப ஆம் இல்லை வந்துச்சுன்னா இல்லைன்னு சொல்லிடுது. 8 வகுப்படுமான்னு கேட்டா 8 வகுப்படாது.
சரியா, ஆறு அட்டை 48, 7 8 அட்டை 64, 9 அட்டை 72, சோ 68 எட்டாம் வாய்ப்பாட்டுல வராது இல்லைன்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரி 9 8 6 கூட்டினீங்கன்னா 14, 14 வந்து எதுல வராது, 9 வாய்ப்பாட்டுல வராது. அப்ப 9 வகுப்படாது. 10 வகுப்படுமான்னு பாக்கிறோம், கடைசி நம்பர் வந்து 0 இல்ல, அப்ப இது 10 வகுப்படாது. 11 வாய்ப்பாட்டுல பாத்தீங்கன்னா 1 11 11, 2 11 22, 3 11 33, இப்படியே வரும்போது 6 11 66 வரணும். ஆனா இங்க 68 கொடுத்திருக்காங்க, அப்ப இது 11 வகுப்படாது. சிறிய எண்ணாக இருந்தா வாய்ப்பாடு சொல்லியே கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. இந்த மாதிரி பெரிய எண்கள் வரும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், அந்த ரூட்ஸை பயன்படுத்தி செஞ்சு பார்க்கலாம். இப்ப இந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு கடைசி நம்பர் வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இது வந்து 2 வகுப்படுமா, இது வந்து ஒற்றை எண், ஒற்றை எண் 2 வாய்ப்பாடால வராது. சோ அப்ப நம்ம இங்க என்ன போட்டுறோம், இல்லைன்னு போட்டோம். அடுத்தது 3 வகுப்படுமான்னு கேக்குறாங்க, கூட்டி பாப்பமா. 1 5 கூட்டினா 6, 6 8 14, 14 1 15, 15 9 24, 28 35, 35 வந்து எதுல வராது, 3 வாய்ப்பாட்டுல வராது. சரியா, அப்ப இது 3 வகுப்படாது, சோ இல்லைன்னு சொல்லிடலாம். 4 வகுப்படுமான்னு கேக்குறாங்க, கடைசி 2 நம்பரை பாக்குறோம், 47, 12 48, 47 4 வாய்ப்பாடால வராது. அப்ப இதுவும் வராது இல்லைன்னு சொல்ல. ஆனா 7 இருக்கு, இதுவும் எதால வகுப்படாது அப்படின்னு சொன்னா 5 வகுப்படாது. 6 வகுப்படுனா இங்க வந்திருப்பா, 2 3 வகுப்பட்டால் மட்டும்தான் அது 6 வகுப்படும். இதுலயும் இல்லை, இதுலயும் இல்லை. அப்ப 6 கண்டிப்பா இது வகுப்படாது. சரி, 8 வகுப்படுமா, கடைசி 3 நம்பரை பாருங்க, 949. இதை 8 வகுத்து பாருங்க, 1 8 8 மிச்சம் 1, 1 8 8 மிச்சம் 6, 67, 8 8 64, விடை வந்து மீதி 3 வருது. அப்ப இது 8 வகுப்படல, சோ இங்கேயும் இல்லை. அடுத்து 9 வகுப்படுதான் பாக்குறோம், எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைச்சு, ஏற்கனவே 35 கிடைச்சிச்சு இல்லையா, 35 9 பாடலாம் வகுப்படாது. அப்ப இதுவும் இல்லை. 10 வகுப்படுதான் பாக்குறோம், கடைசி நம்பர் 0 இருக்கணும், 0 இல்ல. அப்ப இது 10 வகுப்படல, எதுவுமே வரல. இப்ப 11 வகுப்படுதான் செக் பண்ணி பார்ப்போம், 1 5 0 8. இப்ப 11 வகுப்படுதான்னு பாப்பாப்பா, ஒரு நம்பரை விட்டு விட்டு எடுத்துக்கலாம், 1 0 1 4, 1 0 1 4. சரி, விடுபட்ட நம்பர் எல்லாம் எடுத்துக்கோங்க, 5 8 9 7. குட்டி பாப்பாமா, 4 1 6, 8 5 13, 20 29. இப்ப 29 இருந்து 6 கழிச்சீங்கன்னா 23, 23 வந்து எதுல வரல, 11 மடங்குல வரல. அப்ப இது 11 வகுப்படாது. சோ இது அப்ப இந்த கொடுக்கப்பட்ட நம்பர் 2 3 4 5 6 8 9 10 11 எந்த எண்ணாலையும் இந்த கொடுக்கப்பட்ட எண் வந்து வகுப்படல. சோ ஃபர்ஸ்ட் 1 வந்து புக்லயே உனக்கு போட்டு காமிச்சிருந்தாங்கப்பா, கடைசி நம்பர் மிஸ் போட்டு காமிச்சிட்டேன். இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நீ வீட்டுல உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, புரிஞ்சுதா, யாருக்கும் சந்தேகம் இருக்காப்பா நான் சொல்லி கொடுத்ததுல, அடுத்த டைப் போயிடலாமாப்பா, டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. இது ஃபுல்லா நீ உட்காந்து அட்டவணையே நீயா உட்காந்து முயற்சி பண்ணி பாக்கணும். வகுப்படும் தன்மைக்கான விதிகள் உனக்கு அப்படி டவுட் இருந்துச்சுன்னா முன்னாடி பக்கத்துலயே அவங்க ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு இதுக்குமே எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க, நீ அதை வச்சு கூட ட்ரை பண்ணி பாரு. ஏதாவது புரியலன்னா கேளு, ஓகேனா அடுத்தது போயிடலாம். குரு பிரசன்னா கேக்குதாப்பா, இப்ப ஸ்கிரீன்ல வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கோ, அப்பதான் மிஸ் பேசுறது கேக்கும். நிறைய பேர் அதை மறந்துடுறீங்க, ஃப்ரீ கான்பரன்ஸ் கால்குள்ள வந்த உடனே உங்க ஸ்கிரீன்ல 3வதா ஒரு பட்டன் உங்க ஸ்கிரீன்ல தெரியும், அதை டச் பண்ணிட்டா அது ப்ளூ கலரா மாறிடும், ஸ்கை ப்ளூ கலர்ல மாறும். அப்படி மாறுச்சுன்னா மிஸ்ஸோட வாய்ஸ் கேட்கும், நீ அதை தொடவே இல்லை அப்படின்னு சொன்னா கேட்காது. ஹோம் ஒர்க்கு உனக்கு வேற சம் கொடுத்துருக்கேன், நீ இதை ட்ரை, இதை நீ செஞ்சுட்டு கூட எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கூட நீ அனுப்பலாம். ஹோம் ஒர்க் இந்த புக்ல நீ ஃபில் பண்ணிடு, ஃபில் பண்ணிட்டு எனக்கு ஒரு போட்டோ மட்டும் எடுத்து ஹோம் ஒர்க் குரூப்ல அனுப்பிவீங்க. ஆம் இல்லை மட்டும் தான் எழுதணும். சரியா,
அடுத்து பாருங்க பகாகரணிப்படுத்துதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப பகா எண்கள் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஷார்ட்டா சொல்றோம், சுருக்கமா சொல்லணும். ஒரு நம்பர் வந்து பகா எண்ணா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு, ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண் பகா எண். அதாவது ஒன்னா வாய்ப்பாடால எல்லா நம்பருமே வகுப்படும். தன்னோட வாய்ப்பாடு இப்ப ஏழுனா ஏழா வாய்ப்பாடு மட்டும்தான் வரும், அது ஒன்னா வாய்ப்பாடுல வரும், அது ஒரு பகா எண். பதினேழு, பதினேழு பாத்தீங்கன்னா ஒன்னா வாய்ப்பாட்டுல வரும், பதினேழா வாய்ப்பாட்டுல வரும், வேற எந்த வாய்ப்பாட்டுலயுமே வராது. அப்ப பகாயன் அப்படின்னு சொன்னா இது ஞாபகத்துல வச்சுக்கணும், ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுபடக்கூடிய எண்ணுக்கு பெயர் பகாயன். சரியா? இப்ப ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, அந்த நம்பரை வந்து வகுத்தல் முறையிலையும் காரணி செடி முறையிலையும் உங்களுக்கு செய்ய சொல்லுவாங்க. அது என்ன மிஸ் காரணி செடி? செடினா பாருங்க, நம்ம வீடுகள் பக்கத்துல எல்லாம் நிறைய செடிகள் இருக்கும், அது கிளைகள் விட்டு விட்டு இருக்கும். செடி அப்படின்னு சொன்னா நெட்டுல வளராது, சைட்ல கிளைகள் இருந்து அது கிளைகள்ல இலைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அது பேரு காரணி செடி முறை. கணிதத்துல நம்ம வந்து எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப நான் வந்து 36 இருக்கு, இந்த 36 அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த 36ங்கிற நம்பரை முதல்ல காரணி செடியில உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈஸி, சும்மா உனக்கு எந்த எந்த வாய்ப்பாடு தெரியுதோ அந்த வாய்ப்பாடுல நீங்க செய்யலாம், ஒரு கஷ்டமும் கிடையாது. முதல்ல என்ன பண்ணிக்கிறோம், 36 எடுத்துக்க தம்பி, அத ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோ. 36 வந்து நீ என்ன பண்ற, ரெண்டு எண்களின் பெருக்கல் பலனா எழுதிக்கணும். உனக்கு ரெண்டாம் வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சுச்சுன்னா 18 2 36 போடு. இல்ல மிஸ் எனக்கு வந்து ஆறாம் வாய்ப்பாடு நல்லா தெரியும் மிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, 6 6 36 போட்டுக்கலாம். 6 6 36 சரி, நான் வந்து 9 4 36 போட்டுக்கலாம் மிஸ், போடலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், எப்படி போட்டாலும் விடை கரெக்டா வரும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப பக்கத்துல இருக்கவே 9 4 36 போடுறேன், இன்னொருத்தையும் 18 2 36 போடுறேன், இன்னொருத்தையும் 12 3 36 போடுறேன் மிஸ், அப்ப நான் போட்டுக்க தப்பா? தப்பே கிடையாது. எப்படி போட்டாலும் எல்லாருக்கும் கடைசியில விதை ஒரே மாதிரிதான் வரும். சரியா? டோன்ட் வரி அபவுட் தட். என்ன பண்ணிக்கோ, உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை மட்டும் நீ செய். இப்ப எனக்கு ஆறாம் வாய்ப்பாடு தான் மிஸ் தெரியும், ஒரு பிரச்சனையும் இல்ல, 6 6 36 போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 6 நீ எப்படி என்ன எப்படி பிரிச்சுக்கலாம், 3 2 6 பிரிச்சுக்கலாமா? இது 3 6 சொன்னாலும் சரி, 3 2 6 சொன்னாலும் சரி, பெருக்கலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். மாத்தி போட்டுக்கிட்டாலும் ஒரு தப்பும் கிடையாது. 3 2 போட்டாலும் சரி, இல்ல 2 3 போட்டாலும் சரி, இதுக்கு மேல 3 பிரிக்க முடியுமா? 3 2 எல்லாம் உங்களுக்கு தெரியும் பகாயன், பகாயன் வந்துருச்சுனாலே அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, நம்மளால பிரிக்க முடியாது. கணக்கு முடிஞ்சுச்சு அமீர், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. பகாயன் வந்துச்சுன்னா நமக்கு அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். உனக்கு வந்து நோட்ல போடுறத கலரிங்ல காமிச்சிருக்கேன் இந்த இடத்த மட்டும், உனக்கு இப்ப பிளாக் கலர் பென் அங்கே இருக்கு, சரியா? அதனால அதுலயே டார்க் பண்ணி காமிக்கிறேன். இதுதான்ப்பா விடை, அது வித்தியாசம் தெரியறதுக்காக அதை மட்டும் நான் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணி காமிக்கிறேன். சோ 36 எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் இன்னொரு முறையை போட்டுட்டு கொண்டு வரேன். சரி, காரணி செடி முறையெல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது வகுத்தல் முறைன்னு ஒன்னு கொடுத்துருக்காங்களே, அது எப்படி செய்யறது எழுதிட்டு. இப்ப காரணிகளா பிரிக்கும் போது காரணி செடியில எந்த நம்பர் வாய்ப்பாட வேணாலும் பயன்படுத்திக்கப்பான்னு சொல்லி சொன்னேன். ஆனா இந்த வகுத்தல் முறை போடும்போது பகாயன்களை மட்டும் பயன்படுத்துங்க. பகாயன்கள்னா முதல்ல எடுத்தோடனே நமக்கு தெரிஞ்ச ஒரு இரட்டை பகாயன் 2, ரெண்டாம் வாய்ப்பாடெல்லாம் வகுதான்னு பாருங்க. 18 2 36 சரி, திரும்ப 18 ஒரு இரட்டை எண், ரெண்டாம் வாய்ப்பாடெல்லாம் வகும் வரும். 9 2 18 3 வந்து 2 வாய்ப்பாட்டுல வராது, 9 வந்து 2 வாய்ப்பாடுல வராது, 3 வகுத்துக்கும். 3 3 9 திரும்ப 3 வாய்ப்பாடு, 1 3 3 இங்க கீழே 1 வந்துருச்சு அதோட ஸ்டாப் பண்ணிடலாம், அதுக்கு மேல போட வேண்டாம். இதுதான் காரணிகள். இப்போ 36 இதுல எந்த வகுத்தல் முறையில நீ பயன்படுத்தக்கூடியது வெறும் பகாயங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். 2 வருதான்னு பாரு, வரலைன்னா 3 போடு. 3 வரல அப்படின்னு சொன்னா 5 அல்லது 7 அல்லது 11 அல்லது 13 அல்லது 17 19 23 இந்த மாதிரி பகா எண்களை மட்டும் பயன்படுத்தி செய்யுங்க. இதுக்கு உள்ளுக்கு வந்து 6 8 அப்படிங்கிற பகு எண்களை கொண்டு வர வேண்டாம், அப்படி கொண்டு வந்தீங்கன்னா தப்பா போயிடும் விடை. சரியா? இப்ப இதே நம்பர் இங்கே வந்திருக்கா, ஒரு இங்க 2 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, இங்கேயும் 3 வந்திருக்கு. வரிசைகள் மாறி மாறி வரலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப பெருக்கலானது பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும். மாத்தி மாத்தி சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல, 2 10 தான் 2 10 தான். சரியா? அப்ப இதை மட்டும் நீ என்ன பண்ணிக்கோ, காரணிகளை எழுதிக்கோ. 3 × 2 × 3 × 2 அப்ப 36 நம்ம என்ன பண்ணிட்டோம், பகா எண்களோட காரணிகளா பிரிச்சுட்டோம். இதுல வந்து நான் பகு எண் எதுவுமே வரல பத்தியா, பகு எண் அப்படின்னு சொன்னா 2க்கும் மேற்பட்ட காரணிகளை கொண்டது பகு எண்.
நம்ம என்ன பண்ணிருக்கோம், பகா எண்களோட காரணிகளா பிரிச்சிருக்கோம். இதுல உனக்கு ஹோம்ஒர்க் வந்து ஒரே ஒரு கணக்கு உனக்கு கொடுத்துருக்கேன், 420. உங்களுக்கு அனுப்புவேன், பிடிஎஃப் அனுப்புவேன், அதை ஓபன் பண்ணி பாத்துக்கோ. இதை கூட புரிச்சு வச்சுக்க. காரண செடி முறையிலையும் வகுத்தல் முறையிலையும் நீ செய்ய வேண்டிய கணக்கு 420. கொஞ்சம் பெருசாதான் வரும். ஒன்ன மட்டும் உனக்கு ஹோம்ஒர்க் ஆசை, அதாவது புக்ல 12வது பக்கத்துல 11வது கணக்குல இந்த இருக்கு பாரு 420. இதுதான் உனக்கு ஹோம்ஒர்க், மத்ததெல்லாம் மிஸ் போட்டுட்டேன். சரியா, அப்ப பயிற்சிக்கு போயிருவோமா? இத இப்ப நான் சொல்லி கொடுத்ததுதான் இங்க போட்டிருக்காங்க, தேவைப்பட்டா அதை படிச்சு பாத்துக்கோங்க. இந்த இங்க நான் சொன்னதான் கொடுத்திருக்காங்க பாரு. பெருக்கலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் என்பதால் பெருக்களில் காரணிகளின் வரிசையானது எண்ணின் மதிப்பை பாதிக்காது. மாத்தி மாத்தி போடுறேன் மிஸ், இங்க ரெண்டு முன்னாடி வந்திருக்க, நான் மூணு போட்டுட்டேனே, ஒரு பிரச்சனையும் இல்ல, தப்பே வராது. சரியா தம்பி? சரி, அடுத்து பயிற்சி 1.1 வந்துடலாமாப்பா? ஆமா, 420 வந்து பகா காரணி முறை காரணி செய்தியிலையும் வகுத்தல் முறையிலையும் பிரிச்சு காமிக்கணும். சரியா, நான் உங்களுக்கு அனுப்புறேன், ஹோம்ஒர்க் அனுப்புவேன். பயிற்சி 1.1 எடுத்துக்கப்பா. 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 11 மற்றும் 60. இங்க வந்துடா தம்பி. இப்ப பகா எண்கள் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம, இந்த எரடோஸ்தனிஸ் சல்லடையில பார்த்தோம் இல்லையா. 11க்கும் 60க்கும் இடையில எத்தனை பகா எண்கள் இருக்குன்னு சொல்றாங்க, கண்டுபிடிச்சு பாப்பாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. சரியா, 11 இங்க இருக்குதா தம்பி, 61 இங்க இருக்கு. சோ ரெண்டுக்கு இடையில எண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் 12 காரணிகள் உள்ளது. சோ இதுக்கு விடை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 12. 11க்கும் 60க்கும் இடையில 12 பகா எண்கள் உள்ளன. அடுத்தது 29 மற்றும் - ஆகிய எண்கள் இரட்டை பகா எண்கள். இரட்டை பகா எண்கள்னா உங்களுக்கு என்னன்னா, இது ரெண்டையும் கழிச்சு பார்க்கும் போது விடை 2 வரணும். 29க்கு அடுத்து இருக்கக்கூடிய பகா எண் அதுவும் இதே பாருங்க, 29 இங்க இருக்குப்பா, 29க்கு அடுத்து வரக்கூடிய பகா எண் 31. அந்த 31ல இருந்து 29 கழிச்சீங்கன்னா விடை வந்து 2 வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, இரட்டை பகா எண்கள். குறிச்சு வச்சுக்கொண்டா இருக்கு பாரு, பக்கத்துல இருக்கு பாரு, பக்கம் 7ல இருக்கு பாரு. ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு, வேறுபாடுனா கழிக்கிறதுப்பா, வேறுபாடு 2 எனில் அது இரட்டை பகா எண்கள் எனப்படும். இப்ப எடுத்துக்காட்டு 5, 7, 17, 19 எல்லாம் சொல்லிருக்காங்க. இதுல இருந்து கழிச்சு பாத்தீங்கன்னா விடை 2 வரும். அதே மாதிரி இப்ப என்ன சொல்லலாம், 29, 31 இதையும் சொல்லலாம். 31, 29 கிடைச்சீங்கன்னா விடை வந்து 2 கிடைக்கும். அப்ப இது ஒரு இரட்டை பகாயன். சரியா, அடுத்தது 3753 என்ற எண்ணானது 9 வகுப்படும். ஆகையால் அவ்வெண் 3 வகுப்படும். இப்ப கண்டிப்பா 9 வாய்ப்பாடால வகுப்படக்கூடிய ஓர் எண்ணானது எதால வகுப்படும் அப்படின்னா 3 வகுப்படும். சரியா, 4வது கணக்கு, மிக சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை. இது நான் உனக்கு போட்டிருக்கேன்ப்பா. 4வது கணக்கு பாரு, மிக சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை அப்படின்னா 2. எப்படின்னா 1000 பிரிச்சிருக்கேன், பகா எண்களா வச்சு பிரிச்சிருக்கேன், 5 வகுத்திருக்கேன், 200, அதாவது 2 × 10 2 0 கீழே இருக்கோம். திரும்ப 5 வாய்ப்பாடுல போட்டிருக்கேன், 4, 5, 20, 1, 0. திரும்ப 5 வாய்ப்பாடு, 8, 5, 40. திரும்ப என்ன பண்ணிக்கிறோம், பகா எங்களை மட்டும் தான் பயன்படுத்தணும். இது வந்து 0 முடிஞ்சிருக்கணும், 5 வாய்ப்பாடு போட்டிருக்கேன், நீ 10 போட்டுறாது. சரியா, 5 இல்ல 2 வாய்ப்பாடு போடுங்க. 2 பிரிக்கும் போது 4, 2, 8, 2, 4, 1, 2. சோ இதோட காரணிகள், மாறுபட்ட காரணிகள்னா என்னென்ன இருக்கு, 5, 2, இது ஒரு 3 முறை, இது ஒரு 3 முறை வந்திருக்கு. சோ மாறுபட்ட காரணிகள் எண்ணிக்கைனா 5 மற்றும் 2 எண்ணி பாத்தீங்கன்னா 2 காரணிகள் உனக்கு கிடைக்கும். அடுத்தது 30 என்ற எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் கூடுதல். 30 அப்படி வகுத்து பாத்துக்கோங்க, 2 வாய்ப்படல போட்டிருக்கேன்ப்பா, 15, 2, 30. திரும்ப வந்து 15 வந்து 3 வாய்ப்படல வகுப்படும், 5, 3, 15, 4, 5. இந்த 1 வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த பகா எண்களை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. 2, 3, 5 எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா விடை 10. அதான் சொல்றாங்க, மாறுபட்ட பகா காரணிகளின் கூடுதல் எவ்வளவுன்னு கேக்குறாங்க, கூட்டி பார்க்கும்போது 10 கிடைச்சிருச்சு. அடுத்து 2வது ரோமன் பாரு, சரியா தவறா என கூறுக. எந்த எண்ணிக்கையிலான ஒற்றை எண்களை கூட்டினாலும் ஓர் இரட்டை எண் கிடைக்கும். அதாவது ஒற்றை எண்கள்ல எந்த எண்ணிக்கை வேணாலும் எடுத்துக்கோ, 2 நம்பர் எடுத்துக்கோ, இல்ல 3 எடுத்துக்கோ, 5, 7, 8, எத்தனை நம்பர் வேணாலும் எடுத்துக்கோ, அதை பூரணி கூட்டி பாத்தீங்கன்னா உனக்கு விடை வந்து ஒரு இரட்டை எண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல 2 ஒற்றை எண்களை எடுத்துக்கிறேன்,
ஒன்னு மூணு ரெண்டையும் கூட்டுறேன் நாலு கிடைச்சிருச்சுப்பான். சரி மூணு ஒற்றை என்ன எடுத்துக்கிறேன் அஞ்சு ஏழு ஒன்பது இத கூட்டி பார்த்தா எனக்கு இருபத்தி ஒண்ணு கிடைக்குது. இருபத்தி ஒண்ணுங்கிறது ஒற்றை எண். அப்ப ரெண்டு நம்பர் எடுத்து கூட்டினா இரட்டை எண் கிடைக்குது, மூன்று நம்பர் எடுத்து கூட்டினா ஒற்றை எண் கிடைக்குது. ஆனா அவன் என்ன சொல்லிருக்கான், நீ எந்த எண்ணிக்கையில வேணாலும் ஒற்றை எண் எடுத்துக்கோ, அதை நீ கூட்டினா உனக்கு இரட்டை எண் தான் கிடைக்கும் சொல்றாங்க. அப்ப தவறு தானே, ஒற்றை எண்ணும் இரட்டை எண்ணும் மாறி மாறியில வருது, அதனால இது தவறு. அடுத்து ரெண்டாவது கணக்கு, ஒவ்வொரு இயல் எண்ணும் பகா எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாகவோ இருக்கும். இயல் எண் அப்படிங்கிறது உனக்கே தெரியும், ஒன்றிலிருந்து தொடங்கக்கூடிய எண்கள் எல்லாம் இது இயல் எண். அந்த இயல் எண்ணா எப்படி இருக்கும்னு சொல்றாங்க, ஒண்ணு பக எண்ணா இருக்கும் அப்படி இல்லைன்னா அது பகா எண்ணா இருக்கும்னு சொல்றாங்க. முதல் எடுத்தோடனே தவறு, ஏன்னா ஒண்ணுங்கிற நம்பர் பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல, அவங்க சொன்ன கூற்று அப்ப தவறு. மூணாவது, ஓர் எண்ணானது ஆறால் வகுபடும் எனில் அது மூணாலும் வகுபடும். சரியானது. இப்ப பாருங்க, இருபத்தி நாலு வந்து ஆறால வகுப்படுது, ஆறு நாளா இருபத்தி நாலு, அதே இருபத்தி நாலு நான் மூணால வகுத்து பாக்குறேன், எட்டு மூணா இருபத்தி நாலு கரெக்டா வரும். ஏன்னா ஆறால் வகுப்படக்கூடிய எண் கண்டிப்பாக மூன்றாலும் வகுபடும் இரண்டாலும் வகுபடும். அப்ப இது சரி. பதினாறாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி நாலு என்ற எண்ணானது ரெண்டு மூணு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய எண்களால் வகுப்படும். கடைசி நம்பர் வந்து நாலு, இது ஒரு இரட்டை எண், அப்ப ரெண்டால வகுப்படும். எல்லாத்தையும் கூட்டி பாருங்க, ஒன்னு ஆறு ஏழு, ஏழு ரெண்டு ஒன்பது, ஒன்பது அஞ்சு பதினாலு, பதினாலு நாளும் பதினெட்டு, பதினெட்டு அப்படிங்கிறது மூணா வாய்ப்பாட்டிலையும் வரும் ஒன்பதாம் வாய்ப்பாட்டிலையும் வரும். அப்ப இது மூணாலையும் வகுப்படும் ஒன்பதாலையும் வகுப்படும். எந்த ஓர் எண்ணாலும் இரண்டாலும் மூன்றாலும் வகுப்பட்டா கண்டிப்பா ஆறாலும் வகுப்படும். அப்ப இது அவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் ஆனது சரி. நூத்தி ஐந்து என்ற எண்ணின் வெவ்வேறு பகா காரணிகளின் எண்ணிக்கை மூன்று ஆகும். இப்ப நூத்தி அஞ்சு எடுத்துக்கப்பா, நூத்தி அஞ்சு வந்து என்ன பண்றேன், பகா காரணிகள் வச்சு பிரிக்கிறேன். முதல்ல அஞ்சுல முடிஞ்சிருக்கனால அஞ்சா வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன், ஈரஞ்சா பத்து ஓரஞ்சா அஞ்சு. அடுத்து இருபத்தி ஒண்ணு இருக்கா, மூணா வாய்ப்பாடு ஏழு மூணா இருபத்தி ஒண்ணு. அடுத்து ஏழாம் வாய்ப்பாடு ஓரே ஏழு ஒன்ன கணக்குல சேர்க்க வேணாம், ஏன்னா அது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. அப்ப அஞ்சு மூணு ஏழு இதுதான் இந்த நூத்தி ஐந்து பகா காரணிகள். அதோட எண்ணிக்கை வந்து என்ன சொல்லிருக்காங்க, மூணுன்னு சொல்லிருக்காங்களா? ஆமா, ஒன்னு ரெண்டு மூணு. சோ மூன்று பகா காரணிகள் தான் கிடைச்சிருக்கு. சோ இதுவும் சரி, முதல் இரண்டுக்கு தவறான விடை, அடுத்த மூன்றுக்கும் சரியான விடை. இதை உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் தம்பி. நான் சொல் நான் கிளாஸ் நடத்திட்டு பயிற்சி கணக்குகள் ஃபுல்லா உனக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல அனுப்புவேன், அதை நீ ஓபன் பண்ணி உன்னுடைய நோட்ல எழுதி வச்சுக்க. அடுத்த டெஸ்ட் வரும்போது எனக்கு அந்த கணக்கு தெரியல இந்த கணக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே நீ சொல்லி கொடுத்துருவேன் சரியா? அப்பதான் உனக்கு அடுத்த எக்ஸாமுக்கு நீ நோட்டு இப்பே இருந்து நீ எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்ணினாதான் கரெக்டா பரிச்சு எழுதி. சிக்ஸ்டி இல ஒரே ஒரு பையன் அவன் தான் நூத்துக்கு நூறு வாங்கியிருக்கான் கரெக்ஷன் பண்ண வரைக்கும், மத்தவங்களாம் எனக்கு எந்த அளவுக்கு எழுதிருக்கீங்கன்னு தெரியல சரியா? அப்ப யாரு ஒருத்தர் நல்லா கரெக்டா செஞ்சிருக்கியோ அவன் தான் நூத்துக்கு நூறு மார்க் கணிதத்துல வாங்க முடியும். நான் மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுதுக. அப்ப ஈரிலக்கம்னா ரெண்டு நம்பர் வரணும்பா, மிகச்சிறிய பகா என்னது அப்படின்னா பதினொன்னு, மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண் தொண்ணூத்தி ஏழு. அடுத்து நாலாவது கணக்கு, மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய மூன்று இலக்க பகு எண், மூன்று இலக்க மிகச்சிறிய பகு எண் வந்து நூறு, மிகப்பெரிய பகு எண் அப்படிங்கிறது தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது. அஞ்சாவது கணக்கு, எவையேனும் மூன்று ஒற்றை இயல் எண்களின் கூடுதலானது ஓர் ஒற்றை எண்ணாகும். இந்த கூற்றை ஓர் எடுத்துக்காட்டுடன் உறுதிப்படுத்துக. ஏதாவது மூன்று ஒற்றை இயல் எண் எடுத்துக்கோ, அதை நீ கூட்டி பாத்தீங்கன்னா ஒற்றை எண் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். இப்போ மூன்று இயல் எண்கள்னா ஒன்னுல இருந்து தொடங்கக்கூடிய நம்பர் எதை வேணாலும் எடுத்துக்கோ. நான் வந்து ஒரு அஞ்சு ஒன்பது ஏழு, ஆனா என்னவா இருக்கும்னா ஒற்றை எண்ணா இருக்கணும், அது ஒண்ணு மட்டும் தான் கண்டிஷன். சோ அஞ்சு ஒன்பது ஏழு எடுத்திருக்கேன், அதை நான் கூட்டி பாக்குறேன், எனக்கு என்ன கிடைச்சிருக்கு இருபத்தி ஒண்ணு, அது ஒரு ஒற்றை எண். இதுவே போதும், நான் இன்னொரு உதாரணம் கூட கொடுத்திருக்கேன், பத்தொன்பது பதினொன்னு பதினஞ்சு, இந்த மூன்று ஒற்றை எண்களையும் எடுத்து கூட்டி பாத்திருக்கேன், அதுவும் எனக்கு ஒரு ஒற்றை எண்ணாக தான் வந்திருக்கு. அப்ப அவங்க சொன்ன கூற்று உறுதிப்படுத்தியாச்சு நம்ம சரியா? ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்து நம்ம உறுதி பண்ணியாச்சு. அடுத்தது ஆறாவது கணக்கு, பதிமூணு என்ற பகா எண்ணின் இலக்கங்களை இடம் மாற்றினால் கிடைக்கும் மற்றும் ஒரு பகா எண் முப்பத்தி ஒன்னு ஆகும். நூறு வரையிலான எண்களில் இவ்வாறான ஜோடிகள் அமையும் எனில் அவற்றை காண்க.
இப்ப பதிமூணு இருக்குல்லப்பா, பதிமூணு திருப்பி போட்டீங்கன்னா 31. இப்ப 13 ஒரு பகாயன், 31 ஒரு பகாயன். இந்த மாதிரி 100 வரை இருக்கக்கூடிய பகாயன்கள் தான் உன்னால சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. நான் எழுதிருக்கேன் பாரு, 17 திருப்பி போட்டீங்கன்னா 71, இதுவும் ஒரு பகாயன், இதுவும் ஒரு பகாயன். 37 திருப்பி போட்டா 73, இவை இரண்டுமே பகாயன். 79 திருப்பி போட்டீங்கன்னா 97, இதுவும் ஒரு பகாயன். சோ இத வந்து நம்ம ஒரு உதாரணமா சொல்லலாம், சரியா? அடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஒற்றை எண்ணும் பகாயன் என்று உனது நண்பன் கூறுகிறான், அவனது கூற்று தவறு என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க. டேய், எல்லா ஒற்றை எண்ணும் பகாயன் தான் அப்படின்னு சொல்லி உன் ஃப்ரெண்டு சொல்றான், நீ என்ன பண்ற? அப்படிலாம் இல்ல, எல்லா ஒற்றை எண்ணும் பகாயன் இல்லைங்கிறது நீ வந்து என்ன சொல்ற, ஒரு உதாரணத்தோட நீ நிரூபிக்கணும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, உதாரணம் பாருங்க, 21 ஒரு ஒற்றை எண், ஆனா இது பகாயன்னா கிடையாது. ஏன்னா 21 மூணாம் வாய்ப்பாட்டுல வரும், 7 வாய்ப்பாட்டுல வரும், 21 வாய்ப்பாட்டுல வரும். இரண்டுக்கு மேற்பட்ட காரணிகள் வந்தாலே அது வந்து என்னவாயிரும், பகு எண்ணாக மாறிடும். அப்ப 21 ஒற்றை எண்ணாக இருந்தாலும் அது என்ன கிடையாது, பகாயன் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பகு எண்கள் ஒவ்வொன்றும் அடுத்த கணக்குப்பா, 8வது கணக்கு, பகு எண்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 3 காரணிகளை பெற்றிருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுடன் வைப்பிக்க. பகு எண்ணா குறைந்தது ஒரு 3 காரணிகள் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம், நான் 20 எடுத்திருக்கேப்பா, 20 வந்து ஒரு 20 20, 20 ஒன்னா 20 மாத்தி போட்டுக்கோ, 1 வாய்ப்பாட்டிலயும் வரும், 20 வாய்ப்பாட்டிலயும் வரும். அப்புறம் 2 10 20, 12 20, 4 5 20, 5 4 20. சோ 20 காரணிகள் சொல்லும் போது இந்த ஒரு வரிசையை மட்டும் எடுத்துக்கோ, 1 வாய்ப்பாடு, 20 வாய்ப்பாடு, 2 வாய்ப்பாடு, 10 வாய்ப்பாடு, 4 வாய்ப்பாடு, 5 வாய்ப்பாடு, இதெல்லாமே காரணிகள். குறைஞ்சது 3 சொல்லிருக்காங்க. இப்ப 3 இருக்கலாம், அல்லது 3 மேல இருக்கலாம். இதுல எத்தனை காரணிகள் இருக்கு, 6 காரணிகள் இருக்கு, சரியா? அப்ப உங்க சொன்ன கூற்றானது உண்மை. இப்ப குறைந்ததுன்னா என்ன அர்த்தம், 3 மேல, அது எத்தனை காரணிகள் வேணாலும் இருக்கலாம். புரியுதா? குறைந்ததுங்கிற வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, குறைந்தது 3 அப்படின்னா 3 மற்றும் 3 மேல் எழுதி வச்சுக்கோங்க. 3 வரலாம், அது 3 மேல 4 5 6 அதெல்லாம் வரலாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்து பாருப்பா, ஒரு நாட்காட்டியில் இருந்து ஏதேனும் ஒரு மாதத்தில் 2 மற்றும் 3 என்ற எண்களால் வகுப்படும் தேதிகளை காண்க. நம்ம இப்ப நடந்துகிட்டு இருக்க டிசம்பர் மாதம் 2020 இதுக்கான கேலண்டரை எடுத்திருக்கேன். இந்த கேலண்டர்ல செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி ஆரம்பிக்குது, 31ஆம் தேதி வியாழக்கிழமையோட இந்த மாசம் முடியுது. இதுல 2 வகுப்படணும், 3 வகுப்படணும்னா உனக்கே தெரிஞ்சிருக்கும், 2 3 வகுப்பட்டா அந்த எண் கண்டிப்பாக 6 வாய்ப்பாடெல்லாம் வகுப்படும். அப்ப இதுல எதெல்லாம் 6 மடங்கு பாரு, 6 12 18 24 30, இத மட்டும் வட்டம் போட்டு எடுத்து காமிச்சிருக்கேன். பிப்ரவரி மாசத்தை தவிர எல்லா எந்த நாட்காட்டியை எடுத்தாலும் உனக்கு இந்த விடை கிடைக்கும்பா, சரியா? இப்ப நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் உதாரணத்துக்கு போட்டு காமிச்சிருக்கேன். 10வது கணக்கு, நான் ஒரு ஈரிலக்க பகாயன், எனது இலக்கங்களின் கூடுதல் 10, நான் 57 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆவேன், எனில் நான் யார்? ஒரு நம்பர் வந்து கேக்குற மாதிரி இருக்கு. அப்ப இந்த 57 வந்து நான் பிரிச்சு காமிச்சிருக்கேன், 3 வாய்ப்பாடல, 1 3 3 9 3 27. இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், 19 கண்டுபிடிச்சிருக்கேன், செக் பண்ணி பாக்குறேன், தேவையான எண் 19. ரெண்டையும் கூட்டி பாப்போமா, இலக்கங்களின் கூடுதல் 1 9 போட்டீங்கன்னா 10, அவங்க சொன்ன கண்டிஷன் வந்துருச்சு. அதே மாதிரி 57 அப்படிங்கிறது 19 ஒரு பகாயன். சோ மற்றும் 57 ஒரு காரணி, 57 பிரிக்கும் போது வருதுல்ல 3 19. சோ தேவையான எண் எதுன்னு பார்த்தா 19 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 11வது கணக்கு, காரணி செடி மற்றும் வகுத்தல் முறை மூலம் பகா காரணி படுத்துக. இப்ப நான் உனக்கு சொன்ன ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டு காமிச்சேன், இப்ப 60 வந்து 2 முறையிலையும் பிரிச்சு காமிக்கணும். 60 எடுத்துக்கோ, எந்த வாய்ப்பாடு வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிருக்கேன். முதல்ல 5 6 60. அடுத்து 10 எப்படி பிரிச்சுக்கலாம், 2 10 6 2 3 6 பகாயன் வந்துருச்சுன்னா இதோட கணக்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் விடைங்கிறதுக்காக உனக்கு ரெட்ல சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே வகுத்தல் முறையில போடும்போது பகாயன்களை மட்டும்தான் பயன்படுத்தணும், இங்க 10 6 பகு என்ன கொண்டு வந்துடாத. 2 வாய்ப்பாடு போட்டுக்கோ, 30 2 60, 3 வாய்ப்பாடு 5 3 30, 2 வாய்ப்பாடு 2 10. சோ 2 3 2 5, இங்க அதே வருதான்னு பாத்துக்கோ, 2 3 2 5, இங்க வரக்கூடிய நம்பரும் இங்க வரக்கூடிய நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும், சரியா? அப்ப 60 வந்து பகா காரணி படுத்தும் போது 5 2 2 3 வரிசையை மாத்தி எழுதினாலும் ஒரு தப்பும் கிடையாது. 3 இங்க எழுதி 2 இங்க எழுதி தப்பாம தப்பே கிடையாது. பெருக்கள் வந்து பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும், ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்தது இது பரீட்சையில கேட்பாங்கப்பா, முக்கியமான பகுதி கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கணக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு வரும், சரியா? இந்த கணக்கை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. 128 எப்படி பிரிச்சுக்கலாம், 64 2 பிரிச்சுக்கலாம், 2 பகாயன் வந்துருச்சு அதை விட்டுரு, 64 திரும்ப எடுத்துக்கோ,
பகாயன் உனக்கு விதையா கிடைக்குதோ அதோட அதை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை மட்டும் உனக்கு சிவப்பு கலர்ல வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் சரியா. அதே மாதிரி இது ரெண்டாவது பாடு வச்சு ஃபுல்லா பிரிச்சிருக்கோம். 128 பகா காரணிகள் எழுதும் போது எல்லாமே ரெண்டு தான் வந்திருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7 இதை இங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7 ரெண்டை வந்து 7 தடவை எழுதிக்கும். இப்படி பிரிச்சாலும் இப்படி பிரிச்சாலும் நமக்கு ஒரே மாதிரி விடை கிடைக்கும் சரியா. அடுத்த கணக்கு பாரு. 144 இதே மாதிரி பிரிச்சிருக்கேன்பா. 144 12, 12, 144 அப்புறம் 12, 6, 2, 12 இந்த 12 6, 2, 12 ரெண்டு வந்து பிரிக்க வேணாம் ஏன்னா பகா காரணி வந்துருச்சு நமக்கு. அடுத்தது 6 வந்து 3, 2, 6 இந்த 6யும் 3, 2, 6 பகா எண்கள் எங்கெல்லாம் வந்துருச்சோ அங்க நம்ம வட்டம் போட்டு பாத்துக்கிறோம் சரியா. இதே மாதிரி சைட்ல 144 ஒரு இரட்டை எண், சோ ரெண்டாள் எல்லாமே உனக்கு இரட்டை எண்ணா கிடைச்சிருக்கனால ரெண்டாள வகுத்துட்டோம். 18 அப்புறம் என்ன பண்ணிக்கிறோம், 9 வந்துருக்கு. 9 மூணாம் வாய்ப்பாட்டில தான் வகுப்படும். சோ 3, 3, 9 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். இதை ஃபுல்லா எழுதிக்கோ. 3, 2, 3, 2 சோ 4, 2 வந்து 4 முறை வந்திருக்கு. 3, 2 முறை வந்திருக்கு. இதே மாதிரி இங்கேயும் வந்துருக்கான் பாரு. 2, 4 முறை, 3, 2 முறை அதை அப்படியே என்ன பண்ணிக்கோ, பெருக்கல் எழுதிக்கோ சரி. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது 198 பாருங்க. 99, 2, 198 99, 11, 9, 99 11 பகாயன் அதை பிரிக்க வேண்டாம். 9 மட்டும் 3, 3 பிரிச்சுக்கோங்க. பகாயன் எல்லாம் வந்துருச்சு விடையா. சோ அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணிக்கிறோம், 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 11 இதே மாதிரி இங்கேயும் வருதான்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது ஏற்பாடு போட்டிருக்கேன். 99, 9, 2, 18 மிச்சம் 1, 9, 2, 18 99, 3 வாய்ப்பாட்டுல வரும். 3, 9, 3, 9 திருப்ப 3 வாய்ப்பாடு 11, 3, 33 11வாய்ப்பாடு இதே நம்பர் நமக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கா. ரெண்டு விடையும் கரெக்டா வரும். 999 இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 3 × 333 பகா என்ன விட்டுருப்பா. திரும்ப இத 3 × 111 இதையும் விட்டு 111 இப்ப பெரிய நம்பர் உனக்கு செக் பண்ணி பாக்குறேன். 1, 1, 1 மூணையும் கூட்டினா 3 அப்ப இது 3வாய்ப்பாடால வகுப்படும். 3 × 3, 9 மிச்ச 2 7, 3, 21 37 பகாயன் இதோட நிறுத்திக்கோங்க. இதையும் பிரிச்சு பார்க்கும்போது இந்த காரணிகள் அப்படியே உனக்கு விடையா கிடைக்கும். சோ 999 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 37 எழுதிக்கலாம் சரியா. அடுத்து 12வது கணக்கு மட்டும் பாருங்க. 143 கணித நூல்களை எல்லா அடுக்குகளிலும் சம எண்ணிக்கையில் அடுக்கி வைத்தால் ஒவ்வொரு அடுக்கிலும் உள்ள நூல்களின் எண்ணிக்கை மற்றும் அடுக்குகளின் எண்ணிக்கையை காண்க. ஒண்ணுல தம்பி 143 எடுத்துக்க, அதை 11வது வாய்ப்பாடுல போட்டுக்கிறோம். 1, 11, 11 மிச்சம் 3, 3, 11, 33 அப்புறம் 1, 13, 13 143 காரணிகள் பாத்தீங்கன்னா 11 பெருக்கல் 13 ரெண்டுமே பகா எண் தான். சோ நூல்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கலாம், அடுக்குகளின் எண்ணிக்கை 11 நூல்கள் இருந்துச்சுன்னா அடுக்குகள் வந்து 13 அடுக்குகள் இருக்கும். இல்ல 13 நூல்கள் இருந்துச்சுன்னா அடுக்குகள் 11 அடுக்குகள் இருக்கும். ரெண்டுல எதை வேணாலும் விடையா எடுத்துக்கலாம். 11, 13 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 13, 11 கூட எடுத்துக்கலாம் சரியா. இதோட இந்த பயிற்சி வந்து உனக்கு முடிஞ்சிருச்சு. ஹோம்ஒர்க் பாத்தீங்கன்னா 420 என்ற எண்ணை காரணி செடி முறை மற்றும் வகுத்தல் முறை மூலம் பகா காரணி படுத்துக. இது ஒண்ணுதான் உனக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்துருக்கேன். அடுத்தது உங்க புக்ல கொள்குடி வகை வினாக்கள் இருக்கு. இந்த வினாக்களுக்கும் பதில் எழுதி பழகுங்க. உனக்கு ஏதாவது தெரியல அப்படின்னு சொன்னா அடுத்த கிளாஸ் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பத்தி சரியா. வேற யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்குதா, டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கேக்கலாம்ப்பா. இன்னைக்கு நடத்தினது சந்தேகம் இருக்கா, டவுட் எதுவும் இல்லையா? சரி, நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன், வீடியோ அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்க. சந்தேகம் தான் திரும்ப ஒரு தடவை போட்டு பாத்துக்கோங்க. நான் அனுப்புற பிடிஎஃப் ஓபன் பண்ணி நோட்ல எழுதி வச்சுக்கணும், ரெண்டும் முக்கியம் சரியா. சரிப்பா, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கணக்கை மட்டும், கொள்குறி வகை கணக்குகளை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. தெரியலன்னா விட்டு வச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல நான் என்கிட்ட கேளு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, தேங்க்யூ.